ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெக்கேஷன் ஒரு 5 நாள் 10 நாள் லீவ் கிடைக்குது அப்படின்னா எங்கேயாச்சும் டூர் போனால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற தாட் பலரோட மைண்ட்லையும் வரும். அதுவும் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்க அப்படிங்கிற டைமில் கண்டிப்பாக டூருக்கு எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு பிள்ளைங்க கேட்கத்தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளாடியே ஏதாச்சும் பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கா, அதுவும் லோ பட்ஜெட்டில் ஈஸியாக போயிட்டு வர மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுல பல விஷயங்கள் தேடுவீங்க. கரெக்ட் தானே நான் சொல்கிறது? அந்த லிஸ்ட்டில் டாப் 10 ஆன டூரிஸ்ட் பிளேசஸ் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்கு தெரிஞ்சுக்கணுமா, என்ன செய்யணும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பாருங்க, ஓகேவா? நம்பர் 10, ஹொகேனக்கல். ஹொகேனக்கல் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றது இந்தியாவில் இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்டான வாட்டர் ஃபால்ஸ், டூரிஸ்ட் பிளேஸில் பெஸ்டான பிளேஸும் கூட. பெங்களூர்லேருந்து 146 கிலோமீட்டர் தூரத்துலையும் சென்னையிலேருந்து 345 கிலோமீட்டர் தூரத்துலையும் ஹொகேனக்கல் இருக்கு. இது ஒரு மேஜரான வாட்டர் ஃபால்ஸ் பெங்களூருக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுல. இதை ஆஃபனா என்ன சொல்வாங்க அப்படின்னா இந்தியாவோட நயாகரா அப்படின்னு சொல்வாங்க. காவேரி ரிவர் கர்நாடகால இருந்து தமிழ்நாடுக்குள்ளாடி என்ட்ரி ஆகிற நேரம் அது இந்த லாஃப்டியான லேண்ட்ஸ்காப் வழியாக தான் என்டர் ஆகும். அப்படித்தான் இந்த ஹொகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் ஃபார்ம் ஆனது. இங்க நிறைய கார்பனைட் ராக்ஸ் இருக்கு. இது வேர்ல்டுல இருக்கக்கூடியதுலேயே ஓல்டஸ்ட் ஆனது. அதோட 14 சேனல்ஸ், இதுல 15 to 65 feet வேரியேஷன்ஸ்ல ஒவ்வொரு டிராப்பும் இருக்கும். அதோட கொராக்கல் ரைடிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்ராக்ஷன் மன்சூன் அப்புறமா விண்டர் சீசன்ஸ்ல. அதே இது பீக் மன்சூன் சீசன் அப்படிங்கிற டைம்ல போட்டிங்க யூஸ்வலா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. டூரிஸ்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹில்ஸ்ல ட்ரக்கிங் கூட போகலாம். ஏற்காடு, எம்எம் ஹில், ஏலகிரி ஹில், இதெல்லாம் தான் ஹொகேனக்கலோட முக்கியமான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ். நம்பர் 9, மகாபலிபுரம். மகாபலிபுரத்தை மாமல்லிபுரம் அப்படின்னு கூட சொல்லலாம். சென்னையோட வீக்கெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்றது இந்த இடம்தான். சென்னையிலிருந்து 57 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளாடி இந்த மகாபலிபுரம் இருக்கு. 7வது நூற்றாண்டுல கட்டின ஷோர் டெம்பிள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதோட பல்லவ கிங்ஸோட செகண்ட் கேபிட்டலா இருக்கக்கூடியதும் இந்த மகாபலிபுரம் தான். ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ், சீனிக் பியூட்டி, கல்ச்சர், ட்ரெடிஷன் எல்லாத்துக்குமே பேரு போன இடம்னு சொல்றது இந்த மகாபலிபுரத்தை தான். அர்ஜுனாவோட பெனேஸ், கிருஷ்ணாவோட மண்டபம், மகாபலிபுரம் பீச், டைகர் கேவ், க்ரோக்கடைல் பேங்க், இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்டினேஷன்ஸ் மகாபலிபுரத்துல இருக்கு. நம்பர் 8, சிதம்பரம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதுலேயே ஒரு முக்கியமான பாரம்பரிய தளம் அப்படின்னு சொல்றது சிதம்பரம் தான். இங்கே இருக்கக்கூடிய நடராஜர் டெம்பிள் ரொம்ப ரொம்பவே ஃபேமஸானது, ரொம்ப முக்கியமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கோயிலும் கூட. பாண்டிச்சேரியிலேருந்து 66 கிலோமீட்டர்லையும் சென்னையிலேருந்து 217 கிலோமீட்டர்லையும் சிதம்பரம் இருக்கு. 11வது நூற்றாண்டுல கட்டின சிதம்பரம் நடராஜர் டெம்பிள் ஹிஸ்டாரிக்கல் அப்புறமா கல்ச்சுரல் சிக்னிபிகன்ஸ் கொண்ட ஒரு முக்கியமான ரிலீஜியஸ் பிலீஃபோட இருக்கக்கூடிய ஒரு சைட். இது ஒரு பஞ்சபூத ஸ்டாலஸ் அப்படின்னே சொல்லலாம். 5 எலமெண்ட்ஸை சிக்னிஃபை பண்ணக்கூடியது. அது என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னா விண்ட், வாட்டர், ஃபயர், எர்த் அண்ட் ஸ்பேஸ். தில்லை காளியம்மன் டெம்பிள், பிச்சவரம், புவனகிரி, பரங்கிப்பேட்டை, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, கொல்லி டேம், பூம்புகார், இந்த மாதிரியான ப்ராமினென்டான பிளேசஸ் கூட நீங்க விசிட் பண்றதுக்கு சிதம்பரத்துல இருக்கு. நம்பர் 7, கன்னியாகுமரி. இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் டிப்ல இருக்கக்கூடிய பகுதி இந்த கன்னியாகுமரி தான். அங்க இருக்கக்கூடிய பில்கிரிம் பிளேசஸ் எல்லாமே பேரு போனது. இது மதுரையிலிருந்து 242 கிலோமீட்டர்லயும் சென்னையிலிருந்து 707 கிலோமீட்டர்லயும் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இயற்கையான பியூட்டியா இருக்கட்டும், பீச்சஸா இருக்கட்டும், எல்லாமே டூரிஸ்ட அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சுவாமி விவேகானந்தா கொஞ்சம் காலம் இங்க வாழ்ந்து தியானம் செஞ்சதா சொல்றாங்க. அதோட பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் முக்கடல் சங்கமிக்கும் இடம் அப்படின்னு சொல்றதும் இந்த கன்னியாகுமரி தான். செமையா யூனிக்கான சன்செட், சன்ரைஸ் எல்லாத்தையுமே இங்க பார்க்கலாம். குமரி அம்மன் டெம்பிள், திருவள்ளுவர் ஸ்டாச்சு, விவேகானந்தர் பாறை, காந்தி மண்டபம், பத்மநாபுரம் பேலஸ், சுசீந்திரம், பேச்சுப்பாறை டேம், வட்டக்கோட்டை, சென்ட் சேவியர்ஸ் சர்ச், உதயகிரி கோட்டை, இந்த மாதிரியான ஸ்டாப் ஆன டூரிஸ்ட் பிளேசஸ் கூட கன்னியாகுமரியில இருக்கு.
அதோட கன்னியாகுமரியோட ஸ்பெக்டாகுலர் பீச்சஸ் ரொம்பவே செமையா இருக்கும். தேங்காப்பட்டினம் பீச், சங்குத்துறை பீச், சொத்தவளை பீச், இன்னும் ஏகப்பட்ட பீச்சஸ் செம்ம செம அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. நம்பர் 6, திருச்சிராப்பள்ளி. காவேரி ரிவரோட பேங்க்ல இருக்கக்கூடியதுதான் இந்த திருச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சிராப்பள்ளி. இது தமிழ்நாடோட 4வது பெரிய சிட்டி அப்படின்னே சொல்லலாம். மதுரையில இருந்து 133 கிலோமீட்டர்லயும் சென்னையில இருந்து 334 கிலோமீட்டர்லயும் இருக்கு. பல ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ், டெம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே ஹோம் அப்படின்னு சொல்றது இந்த திருச்சிராப்பள்ளி தான். டூரிஸ்ட அப்படியே அட்ராக்ட் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடம் இந்த திருச்சிராப்பள்ளி. ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாத சுவாமி டெம்பிள் ரொம்பவே பேரு கேட்டது. அதோட ராக்ஃபோர்ட் டெம்பிள், ஜம்புகேஸ்வர் டெம்பிள், உறையூர் மாரியம்மன் டெம்பிள், கவர்மெண்ட் மியூசியம், சென்ட் ஜான்ஸ் சர்ச், இதெல்லாமே டாப் டெஸ்டினேஷன்ஸா இருக்கக்கூடியது திருச்சிராப்பள்ளியில. நம்பர் 5, ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் ரொம்பவே பாப்புலரான பிளேஸ், பில்கிரிம் சென்டரும் கூட. இது சென்னையிலிருந்து 562 கிலோமீட்டர்ல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் டெம்பிள் ரொம்பவே முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் கூட. இந்த டெம்பிள் லார்ட் சிவாவுக்காக டெடிகேட் பண்ணது, அதோட டாப் அட்ராக்டிவ் சைட்டும் கூட. அதோட ராமர் லார்ட் சிவாவை நோக்கி வர்ஷிப் பண்ணதும் இங்கதான், ராவணாவை கொன்ன பாவத்தை கிளீன் பண்றதுக்காக. அதோட ராமேஸ்வரத்தோட சேர்ந்து துவாரகா, புரி, பத்ரிநாத் அப்படிங்கிற 4 பிளேசஸும் இங்க இருந்து தான் ஃபார்ம் ஆச்சு. ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள், அக்னி தீர்த்தம், கந்தமதான பர்வதம், தனுஷ்கோடி, ஏர்வாடி இப்படிங்கிற சூப்பர் அட்ராக்டிவ் சைட்ஸ் கூட இங்க இருக்கு. நம்பர் 4, சென்னை. இந்தியாவோட கல்ச்சுரல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்னை தான். இது 4வது மெட்ரோபாலிஸ், இந்தியால இருக்கக்கூடியதுல தமிழ்நாடோட கேபிட்டல் சிட்டியும் கூட. பே ஆஃப் பெங்காலோட கோரமண்டல் கோஸ்ட்ல இருக்கக்கூடியது தான் இந்த சென்னை. சமையான பீச்சஸ், மியூசியம், பார்க், டெம்பிள்ஸ், ஏகப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாமே இருக்கு. அதுலயும் மெரினா பீச், கவர்மெண்ட் மியூசியம், பார்த்தசாரதி டெம்பிள், கபிலேஸ்வரா டெம்பிள், இந்த மாதிரி ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு. அதுலயும் ரொம்ப அட்ராக்ஷன்ஸ் தரக்கூடிய எலியாட் பீச், விஜிபி கோல்டன் பீச், புலிகேட் லேக் எல்லாமே நல்ல ட்ரெடிஷனோட, நல்ல இமென்ஸான சீனரியோட இருக்கக்கூடிய பிளேசஸ். நம்பர் 3, கொடைக்கானல். இத ஆஃபனா ஹில் ஸ்டேஷனோட பிரின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட டாப் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ல இருக்கக்கூடியதுல கொடைக்கானலும் ஒண்ணு. பெங்களூர்ல இருந்து 469 கிலோமீட்டர்ஸ்லயும் சென்னையில இருந்து 528 கிலோமீட்டர்ஸ்லயும் கொடைக்கானல் இருக்கு. 7000 அடி ஹைட்ல ஏகப்பட்ட சீனரிக் பிளேசஸ் விசிட்டர்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. ஊட்டிய மாதிரியே சம பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். கோடை லேக், பிரயாந்த் பார்க், கோக்கர்ஸ் வால்க், பியர் ஷோலா ஃபால்ஸ், சில்வர் கேஸ்கட், பில்லர் ராக்ஸ், இதெல்லாமே கொடைக்கானலோட டூரிஸ்ட் டாப் டெஸ்டினேஷன். டால்பின் நோஸ், வட்டக்கானால், இந்த மாதிரியான ட்ரக்கிங் பிளேசஸ் கூட இருக்கு. ஸோ நீங்க நேச்சரை என்ஜாய் பண்ணி ட்ரக்கிங் செஞ்சு ஸ்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட லிஸ்ட்ல கொடைக்கானலையும் சேர்த்துக்கோங்க. நம்பர் 2, மதுரை. வைகை ரிவரோட பேங்க்ல இருக்கக்கூடியது தான் மதுரை. தமிழ்நாடோட 3வது பெரிய சிட்டி, ரொம்பவே ஃபேமஸான பில்கிரிம் பிளேஸும் கூட. இது கோயம்புத்தூர்லேருந்து 209 கிலோமீட்டர்ஸ்லையும் சென்னையிலேருந்து 464 கிலோமீட்டர்ஸ்லையும் இருக்கு. இதை ஆஃபனா ஈஸ்டோட ஏதன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் டெம்பிள் அப்படின்னு சொன்னாலே மதுரை மீனாட்சியா கண்டிப்பாக பார்க்க போனோம் அப்படிங்கிற தாட் மைண்டில் வர்ற மாதிரி பெரிய பேரை கொடுத்துருக்கு மதுரைக்கு. இந்த டெம்பிளில் ரொம்ப ஸ்டன்னிங்கான ஆர்கிடெக்சர், சிக்னிஃபிகண்டான டெஸ்டிமனி எல்லாமே இருக்கு. அதோட மீனாட்சி அம்மன் கோயிலோட சேர்த்து திருமலை நாயக் மஹால், கூடல் அழகர் டெம்பிள், இந்த மாதிரியான இம்பார்ட்டன்டான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் பிளேசஸ் கூட இருக்கு. நம்பர் 1, ஊட்டி. ஹில் ஸ்டேஷனோட குயின் அப்படின்னு சொல்றது இந்த ஊட்டி தான். இந்தியாவில இருக்கக்கூடிய பெஸ்ட் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதும் ஊட்டி தான்.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் பிளேசஸ் நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற லிஸ்ட்டில் வர்றதும் ஊட்டி தான். பெங்களூர்லேருந்து 265 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. இது 7400 அடி ஹைட்டில் மேலே இருக்கக்கூடிய பிளேஸ். இங்கே இருக்கக்கூடிய ரோலிங் ஹில்ஸ், ரொம்ப லஷ்ஷான க்ரீன் வெஜிடேஷன், மஸ்டியான லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணி இருக்கும். அதோட ஊட்டி லேக், பொட்டானிக்கல் கார்டன், வென்லாக் டவுன், ரோஸ் கார்டன், இதெல்லாமே ரொம்பவே கண்ணை கவர்ற மாதிரி அழகாக இருக்கும். இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட டீ எஸ்டேட்ஸ் ஊட்டியை ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக மாத்துச்சு. இதோட லோஃப்டி மவுண்டன்ஸ், அடர்த்தியான ஃபாரஸ்ட், அழகாக தெரியக்கூடிய கிராஸ்லேண்ட், மைல் மைல் தூரத்துக்கு இருக்கக்கூடிய டீ கார்டன்ஸ் எல்லாமே டூரிஸ்ட்டை அப்படியே வாங்க அப்படின்னு வரவேற்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஊட்டியும் டூரிஸ்ட் லிஸ்டில் டாப்பான பிளேஸில் வரக்கூடிய ஒன்று தான், கரெக்ட் தானே? ஸோ நீங்கள் டூருக்கு போகணும், அதுவும் பக்கத்துலேயே நம்ம தமிழ்நாடுக்குள்ளாடியே பெஸ்ட்டான டெஸ்டினேஷனுக்கு போகணும், எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 10 பிளேசஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்றை சூஸ் பண்ணியும் போகலாம், இல்லை எல்லாத்தையும் சூஸ் பண்ணி கூட நீங்கள் போகலாம். அதோட நீங்கள் இந்த பிளேசஸ்க்கு எத்தனை வாட்டி விசிட் போயிருக்கீங்க, இல்லை டூருக்கு ஆல்ரெடி போய் பார்த்துட்டீங்களா? உங்கள் கண்ணை கவர்ற மாதிரி இயற்கை காட்சிகள் அங்கே இருந்துச்சா, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன செய்யணும், நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே?